இந்த ஃபோன் இருக்குதே, இந்த ஃபோன், இந்த ஃபோன் வந்ததுக்கு பிறகு தான் டிவோர்ஸ் கூட. இந்த ஃபோன்ட பேர் என்ன? தொலைத்தொடர்பு சாதனம், தொடர்பு சாதனம் அதான ஃபோனு. சத்தியமாக இந்த ஃபோன்ட வேலை என்ன தெரியுமா? தொடர்பை இல்லாமல் பண்ணுறது. இந்த ஃபோன் வந்ததுக்கு பிறகு பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் கதை இல்லை. அவர் ஒரு ஃபேஸ்புக்கில், அவள் ஒரு ஃபேஸ்புக்கில். சிலர் பொண்டாட்டிய தோட்டத்தை விட ஃபோனை தோட்டது தான் கூட. விளங்கிட்டா? பொண்டாட்டிக்கு காய்ச்சல், பொண்டாட்டியில் செல்வார் கிட்டு பீத்தல், இதெல்லாம் அவருக்கு விளங்குறல்ல. ஃபோனை கவர் மாற்றணும், உறங்கி பட்டுட்டு இந்த ஃபோனுக்கு உடுப்பு எடுக்கிறதுல கவனமாக இருப்பார். விளக்கிட்டா? இந்த ஃபோனுக்கு டெம்பர்ட் ஸ்டிக்கர் அது போடணும், கீறுபட்டு வெடிச்சிருக்கி. அங்கே பொண்டாட்டிக்கு பல்லாடு, பல்லு வலியோட அவள் துடிக்காள், அது விளங்குறல்ல. உண்மையிலேயே அந்த கணவ மனைவிங்கிறவங்க கூடிய அந்த பேச்சு தொடர்பை நடுவில் நின்று கெடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நம்பிதான் இந்த ஃபோன். பேச்சில்லை. அந்த கல்யாணத்துக்கு முன்னே மாஷாலா எப்படி பேசினாங்கன்னு தெரியுமா? இந்த ஃபோனாலாம் கல்யாணமே நடந்திருக்கும். ஒரு மிஸ் கால் போய் ஒரு கனெக்ஷன் ஒன்று கொடுத்து ஹலோ. அப்புறம் இந்த பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் கடைசியாக பிறகு அப்புறம் மறுவா என்ன என்னண்டா இனி என்ன எல்லாம் கதைச்சு முடிஞ்சு. கதைச்சு முடிஞ்சா திரும்ப ஸ்டார்ட்ல இருந்து கேட்பான் சாப்பிட்டே இல்லான்ட்டு. நீங்கள் முதல் கேட்டு நான் சொன்னேன்னு ஆ சொல்லிட்டே இல்லை. சரி, ஊரில் மழையா? ஏ இங்கே என்ன விவசாயம் பண்ணுறியா நீ? என்னையாலும் கதைக்கணும். இல்லை ஒன்றும் இல்லை, தூக்கம் அறிக்கை நேரம் 12 மணியாக போயிட்டு ஃபோனை வைக்கணுண்டா வைக்கணும். இன்றைக்கி தூக்கம் அறிக்கை, நீ ஃபோனை அப்படியே வச்சுக்கிட்டு தூங்கு. உன்னோட மூச்சு காற்றை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இவ்வளவு பாசமாக இவனைத்தான் கல்யாணம் முடிக்கணும்ன்ட்டு அவள் கல்யாணம் முடிச்சிருவாள். கல்யாணம் முடிச்சு ஒரு 2-3 மாதம் போனதுக்கு பிறகு மாப்பிள்ளைக்கு ஒரு ஃபோன் எடுப்போம்ண்டு ஹலோ என்ன? அந்த ஃபோனை வைக்காதண்டு கெஞ்சின புருஷன் தானா இது? அவர் தானா இது? அட்ரஸும் நம்பரை பிள்ளையாக எடுத்துட்டோமோ? நம்பர் அவருக்கா பாப்பாள் செடி, அவர் தான். ஹலோ என்ன? இந்த ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாட்டுமே. இப்படி ஒரு வாழ்க்கை. ஏண்டாம்பி நம்மமா பொண்டாட்டி தானடாப்பா பேசினா என்ன? ஏ நம்ம புருஷன் தானே பேசினா என்ன? பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஐயா கேட்குறேன், கல்யாணம் முடிச்சதவரை பேசுறதுக்கு என்ன இருக்கு? லவ் பண்ண கூட பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேயில்லா. நீங்கள் எவ்வளவு வந்துச்சு? கடல் கடலாக வந்துச்சு. போதா குறைக்கு மட்டக்களப்பில் ஆக்சிடென்டாம் கேள்விப்பட்டா, அது எனது கவலை. என்னையால் கொண்டு கிடைக்கணும். நியூசிலாந்தில் அந்த ஷூட்டிங் பார்த்தா, வீடியோ பார்த்தா? இல்லை பா சிஷ், நான் பார்த்தேன். உனக்கு என்னத்துக்கு? எங்கையெல்லாம் போகுது தெரியுமா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் என்றால், புருஷன் பொண்டாட்டி பேசணும், கரைக்கணும். நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருப்பீங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துவீங்க, ஆனால் கண்டிப்பாக உங்கள் மனைவியோடு உட்கார்ந்து பேசுங்க, கொஞ்சம் நேரம் பேசுங்க. மனைவியோடு கண்டிப்பாக பேசுங்க. காலையில் ஏழியாக எழும்பிக்கிட்டு ஓடி போய் பிஸ்னஸை கவனித்து அங்கே வேலையிடாக்களை சம்பளம் கொடுத்து கணக்கு பார்த்து லொறி எல்லாம் அனுப்பி வேலையிடாக்கள் விட்டு விட்டு பேச்சு பண்ணால் கடைசியாக கணக்கு பார்த்து முடித்து கடை ஊட்டி கணக்கு பார்த்து எல்லாம் செஞ்சு விட்டு வரக்குள்ள 10 மணி ஆகி ஊட்ட வெறும் வரைக்கும் பொண்டாட்டி சில விஷயங்களில் தொண்டை வரைக்கும் கொண்டு வந்து பொறுக்க வச்சு காத்துக்கிறப்பால் புருஷன்கிட்ட கரைக்கணும். ஏன்டா அவன் இங்கே பிஸி? வீட்டு லைஃப் அப்படித்தான் இருக்குது. வீட்டு வாழ்க்கை முதல் தான் கூட்டு குடும்பம், இடையில் மதிலும் இல்லை சுவரும் இல்லை, எல்லா பெண்களும் ஒன்று கூர்ந்து அப்படியே கூடி ஆளுக்கால் தலை பார்த்து கதைகளை கதைச்சி கஷ்டங்களை பிரித்து கொடுத்துருவாங்க. இப்போ அந்த லைஃப் கிடையாது. தலைக்கு பேனுக்கு எண்ணெய் இறுக்கி போட்டு போட்டு சீப்பிரிக்கி வாழ்ந்து விடும். இந்த தலை பார்க்குற கேசி, அவள் இங்கே வர கேசி, நீ அங்கே போகிற கேசி, ஒன்றுமே தேவையில்லைன்ட்டு பிரித்து வச்சிட்டோம். ரைட். அப்போ பேனுக்கு மருந்தை போட்டு போட்டு அவள் இருக்காளா? ஃபோனுக்கு லொக்கை போட்டு போட்டு நீ இருக்கியா? நைட்டு அவள் வருவார்,
வந்தோடனே இவள் காத்து கிருப்பாள். என்ன காலையிலேருந்து அவள் பிள்ளையை ஸ்டார்ட் பண்ணி எடுத்து ஒழும்பொழும்பொழும்பு ஆட்டா வந்துடும், ஸ்கூலுக்கு போகணும், எடுத்து யூனிஃபார்த்தை போட்டு டிஃபனை செஞ்சு அதை செஞ்சு நூல் சரியாக்கி பொட்டால் ஆட்டை விட்டு வச்சு அனுப்பி அனுப்பி அனுப்பியோ பா என்னது முறமரா புருஷனுக்கு சாப்பாட்டை செஞ்சு அனுப்பியெல்லாம் செஞ்சோட்டும், பகலைக்கு சாப்பாடு சமைச்சு எல்லாம் செஞ்சோட்டும். அப்படியே இருக்க கூட பிள்ளைகள் வெறும் பிள்ளைகளுக்கு சாப்பாட்டை கொடுத்து டியூஷனுக்கு அனுப்பி மறா குரான் கிளாஸுக்கு அனுப்பி வீட்டு வேலைகளை பார்த்து அதை இதை தூத்து இருக்கிற உடுப்பை கழுவி நாளைக்கு போகிறதுக்கு ரெடியாக்கி எல்லாம் செஞ்சுட்டு கொள்ள இரவாகி மாப்பிள்ளை வீட்டை வர கொள்ள அப்பாடா புருஷனோட கதைப்பம் கொண்டு இஞ்சே வேண்டா என்ன நொஞ்சே இல்லை என்ன இல்ல உங்களோட உமா என்ன எங்களோட உமா மனுஷன் டென்ஷனில் வரான் கொஞ்சம் பேசாமல் இருக்கியா வாயை வச்சுக்கு வள 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 இப்போ தான் அவள் கதைக்க தொடங்கினது. நாம் கதைக்கிறதுக்கு இடம் கொடுக்காட்டி கண்டிப்பாக ஒரு கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கணும் பண்ணால் உங்கள்கிட்ட குட் லெசனிங் இருக்கணும். நல்லா கேளுங்க, கதைக்கிறத கேளுங்க. சில பெண்கள் ஒரே சம்பவத்தை 9000 தடவை சொல்லுவாங்க. அவளுக்கு மறந்து வைச்சு அவளுக்கு அதுதான் தெரியும். புருஷன்ட்ட சொல்லுவார், நான் 9 வயசாக இருக்கக்குள்ள சின்ன பருவத்தில் ஒரு நாள் ஓடி போய் உளுந்தோ என்ற மூக்கு நெசைஞ்சவங்களோ அவனுக்கு பாடம். அதை 15 தடவை சொல்லியிருப்பாள். 16வது தடவை சொல்லக்கொள்ள அதை புதுசாக சொல்கிற மாதிரியான்னு கேட்டால் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏய் பா எனக்கு பாவண்டி என்று சொன்னால் அவளுக்கு பாவண்டா. அவள் வேறு ஆரோட கதைக்கிறேன். நாம் கதைக்கிறத கேட்காட்டி கேட்குற ஒருத்தன் பெறுவான், குடும்பம் பிரிஞ்சிடும். விளங்கிட்டா? இதுதான் வார சிக்கலை. நீங்கள் ஃபோனை தூக்கி கதைக்கல, ஃபோனை தூக்கி நான் என்ன என்று கேட்குற அந்த நேரம் எவனாலும் ரோங் நம்பரில் ஒரு கோல் எடுத்து கதைச்சோடனே சரி டைம் பாஸ் இவனுடைய கதைப்பம் பண்ணிட்டு அவனுடைய ஏகாச்சி கட்டியிருப்பான். பிறகு நீங்கள் கோல் எடுக்கக்குள்ள நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார் என்று, உண்மையாக வேறு ஒரு தொடர்பில் இருப்பாள் அவள். அதை முடிஞ்சு தயவு செஞ்சு கணவன் மனைவி பேசும் நெருக்கமாக இருக்கணும். நீங்கள் வெளியூர் போனாலும் சரி, வெளி மாவட்டத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் கடையில் இருந்தாலும் சரி, அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கள். வைஃபுக்கிட்ட என்ன நடக்குது, பிள்ளைகள் வந்துட்டா, சமைச்சிட்டிங்களாம்மா, சாப்பிட்டீங்களா, என்ன கதை. ஒரு மனுஷனுக்கு 5 தேவைகள் இருக்குது. இந்த 5 தேவைகளில் எங்கே குறை இருந்தாலும் உளவியல் ரீதியான பாதிப்பு வரும். அதை நீட்ஸ் தியரி என்று சொல்லுவாங்க. அன்பு தேவை, காப்பு தேவை, பாலியல் தேவை, பௌதிக தேவை, உணவு தேவை. இந்த அன்பு தேவை என்பது அதிகமாக இருக்கிறது சின்ன பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் தான். ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கு ரொம்ப அதிகம். அன்பு தேவை, என்னோட அன்பா இருக்காரா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். திடீர்னு ஒரு நாளைக்கு முடிவெடுத்துடுவா. இன்றைக்கு அவர் கோல் எடுத்து சாப்பிட்டான்னு கேட்டால் தான் சாப்பிட்ற பார்ப்போம். அன்றைக்கு சத்தியமாக அவன் கேட்க மாட்டான் பட்டன். சரி இரவைக்கு கேட்டால் சாப்பிடும் பண்ணிருந்தா இரவைக்கு கேட்க மாட்டான். அவன் வந்து உன்னை சாப்பாட்டை அப்படியே மூட்டி வைப்பான், நம்மள்கிட்ட சாப்பிட்டேயா என்று கேட்பார். என்னோட பக்கத்தில் போய் நிற்பான், கேட்க மாட்டான். பட்டனி ஏற்படுப்பான். நான் கேட்குறேன், நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு தட்டில் சாப்பிட்டாங்க தானே, நம்ம கூட்டி வச்சு சாப்பிடாட்டியும் ஒரு வாய் ஊட்டி விட்டா என்ன, சாப்பிட்டேம்மா கூட இருந்து சாப்பிடேன் சொன்ன என்ன. சில பெண்கள் புருஷனோட தான் சாப்பிடணும் என்று 12 மணி ஆனாலும் காத்துக்கிருப்பான். இவரை கணக்கு அவள் 10 மணி சாப்பிட்டு இருப்பதானே. தனியாக உட்கார்ந்து மாங்கு மாங்கின மாங்கக்குள்ள பாப்பம் கூப்பிட்றாரான்டா கூப்பிடலை, அப்படியே படுத்துருவாள் பாட்டனி. தயவு செஞ்சு கனவு மனைவி பேசுங்க. பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் இடையில் இந்த அன்பு தொல்லைகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். மாப்பிள்ளை ஆண்கள் பெரும்பாலும் இந்த அன்பை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது குறைவு, ஆனால் பெண்கள் பெரும்பாலும் அன்பை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அதிகம். திடீரென்று ஒரு கேள்வி கேட்பா, நேற்று நான் என்ன கலர் சல்வார் கிட்டு போட்டுக்கிருந்தேன்ட்டு. நம்ம ஆளுக்கு சத்திய மனநப்பு வராது, ஒரே மழுப்பெல்லாம் தனிக்கும். குத்து மதிப்பாக ஒரு கலர் சொல்லுவார், அது இல்லை, அவ்வளவுதான். உங்களுக்கோ உங்களோட கடையில் வேலையிற பிள்ளைகள உடுப்பு தான் நினைப்பிரிக்கும், எங்களை உடுப்பு உங்களுக்கு நினைப்பிரிக்காது, கதையை விடுங்க என்று கணக்கு போட்டுருவாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது சஹாபாக்கள் பள்ளிவாசல் முற்றத்தில் மல்யுத்தம் விளையாடுறாங்க.
மல்யுத்தம் விளையாடிட்டு இருக்கும்போது ஆயிஷா நாயை கூப்பிட்டு சொல்றாங்க, யா ஆயிஷா சிவப்பி யா ஹுமைரான்னு சொல்றாங்க, சிவப்பி என்று கூப்பிடுறாங்க. அதாவது அது கூட பெண்களுக்கு விருப்பமானது. புருஷன் நமக்கண்டு விசேஷமாக ஒரு பேர் வைக்கணும் என்று பெண்கள் எதிர்பார்ப்பாங்க. வீட்டில் ஒரு பேர் வச்சுருப்பாங்க, சில நேரம் குடும்பத்தில் அதை சுருக்கி வச்சுருப்பாங்க. புருஷன் இன்னொரு பேர் வைக்கணும் நமக்கு, இது சில பெண்கள் எதிர்பார்க்கறது தான். நாம் செல்லம்மா ஆயிஷாங்கிறத ஆயிஷ் என்றால் கூட சந்தம் சந்தோஷம் தான், என் புருஷன் எனக்கு ஆயிஷன்னு சொல்கிறது. அவர் தனியாக அவர் மட்டும் ஸ்டைலாக அவர் மட்டும் விசேஷமாக என்ன டார்லிங் அம்பார், என்னம்மா அம்பார், உம்மா அம்பார், அது ஜவுஜ் அம்பார். பெண்களுக்கு அது பிடிக்கும், விளங்கிட்டா? அப்போ ரசூல்லா சிவப்பி அப்படி என்று கூப்பிட்டேன்னு என்னங்க, மல்யுத்தம் விளையாடுறாங்க பார்க்க போகிறீங்களா? ஆ பார்க்க போகிறேன்டாங்க. அப்போ நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருக்கிற தூணில் கையை இப்படி ஊன்றிக்கிட்டாங்க, கையை ஊன்றி கொண்டு நின்றார்கள். அவர் தோளில் என் நாடியை வைத்தேன், அவர் கன்னத்தில் என் கன்னத்தை வைத்தேன், அவர் உடம்புக்கு மறைய என்னுடைய உடம்பை வைத்தேன், விளையாட்டை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆயிஷா நாய் பார்க்குறாங்க சரியா. நாம் கூப்பிட்டு அம்மா நான் யானை ஊர்வலம் போகுது, ஆ பார்க்க போகிறையாம்மா, ஆனால் ஓ வாரம் நண்டு வந்து அப்படியே கண்ணத்தில் கண்ணத்தை வச்சு சரி தள்ளி நில்லு அந்த ஒட்டிக்கிட்டு. இது நாம் ஆயிஷனாய் சின்ன ஆளாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் பெரிய ஆள். நபிப்பட்டம் கிடைச்சது 40 வயசில், மதீனாக்கு வந்தது 53 வயசில், அதுக்கு பிறகு தான் ஆயிஷா நாயோட வாழ்க்கை. அப்போ 55-56 வயசில் நடக்கிற கேஸ் இது. கன்னத்தில் அப்படியே கன்னத்தை வச்சு உடம்போட அப்படியே ஒட்டி வச்சு பார்த்துக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ், அதை விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் விளையாட்டு பார்த்தது பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கேட்குறாங்க, போதுமா ஹல் யக்ஃபிக்கி ஆயிஷா, போதுமா என்று கேட்டாங்க. ஆயிஷா நாய் இல்லை என்னாங்க. திரும்ப கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தது பிறகு போதுமாம்மா இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேட்டாங்க போதுமா இல்லை. ரசூலுல்லாஹி நீ கேட்குறத விட்டுட்டாங்க. ஆயிஷா நாய் பார்த்தாங்க கேட்குற மாதிரி இல்லை, அவங்க சொன்னாங்க இல்லை போதும்ன்னாங்க, சரி போங்கன்னுட்டாங்க. திரும்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸில் அறிவிக்கிறாங்க, ஆயிஷா ரலி அது சொல்கிறாங்க, முதல் தடவை ரசூலுல்லாஹ் போதுமான்னு கேட்கும்போது எனக்கு போதுமா தான் இருந்துச்சு, எனக்கு முழு திருப்தி. ஆனால் இப்போ நான் விளையாட்டை பார்க்கல, எனக்காக கையை எவ்வளவு நேரத்தை ஊண்டிக்கிட்டு இருக்காருன்னு பார்ப்போம். எப்படி டெஸ்டிங், புருஷன் எனக்காக கையை இப்படி ஊன்றிக்கிட்டு எவ்வளவு நேரம் நிற்கார், நம்மளோட எவ்வளவு இறக்கம் இருக்கு இவருக்குன்னு பார்ப்போம். அப்படி என்றுட்டு போதாதுன்ற பரவாயில்லையே, திரும்பியும் போதாதுன்ற பரவாயில்லையே, மூன்றாவது தரம் போதாதுன்ற பரவாயில்லையே, நாலாவது தரம் கேட்காம விட்டுட்டாருங்கிறாங்க ஆயிஷா நாய். அப்போ பெண்கள் எப்போவுமே நம்மளோட அன்பை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, நம்மளை சோதிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, அன்பை எதிர்பார்ப்பாங்க. என்னட்ட ஒரு கவுன்சிலிங் வந்துச்சு, டிவோர்ஸ் கேட்டு வந்துச்சு. எவ்வளோ டீசெண்டான ஒரு டிவோர்ஸ் தெரியுமா, எவ்வளோ டீசெண்டான ஒரு டிவோர்ஸ், நல்ல நல்ல ஒரு பெரிய ஹோல்சேல் கடை வச்சு நல்ல வசதியான ஒரு மாப்பிள்ளை, நல்ல ஏண்டா அவங்க வந்த வாகனமே 1 கோடி ரூபா அப்படியான விலையில் ஒரு வாகனத்தில் தான் வந்தாங்க, ஹவுடி காரண்டா எப்படி அப்படி பெரிய ஒரு வாகனத்திலாம் வாராங்க, அந்த வாகனமே சொல்லிச்சு ரொம்ப வசதியானவர். என்ன குற்றச்சாட்டு, அந்த வைஃப் கேட்குறா புருஷனுக்கிட்ட எனக்கு டிவோர்ஸ் தாங்க, 10 பவுன் செயின் தாங்கன்னு கேட்குற மாதிரி கேட்கல், எனக்கு ஒரு 10 பவுனில் மாலை வேண்டி தாங்கண்டா வேண்டி, 100 பவுன் வேண்டாலும் வேண்டி கொடுக்க நான் ரெடி. ஆனால் அவ கேட்டது எனக்கு டிவோர்ஸ் தாங்க. ஏண்டி நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் தாங்கல, எனக்கு உங்களோட வேலை இல்லை. அவர் வந்து சொல்வார் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை மௌலவி, ஒரு பிரச்சனையும் இல்லை. திடீரென்று இப்படி கேட்க அவளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ணு. அவள்கிட்ட கேட்டால் சொல்ல எனக்கு பைத்தியம் கீதியம் ஒன்றும் இல்லை, எனக்கு டிவோர்ஸ் வேண்டித்தாங்க, ஏ கல்யாணம் முடிக்கப்போ எப்படி. அப்போ எல்லோரும் என்ன நினைப்போம், அவளுக்கு ஏதோ கள்ளத்தொடர் கொண்டிருக்கின்றேன், கள்ளத்தொடர்பாக இருந்தால் பாஞ்சு போக வேண்டியதுதான். அவள் உரிமையாக கேட்காள், நீங்கள் இன்னைக்கு டிவோர்ஸ் தாங்க மாப்பிள்ளை, இது கூட தான் நான் பார்க்கணும், நான் கல்யாணம் பண்ணணும் அது வேறு விஷயம்,
ஆனால் மாப்பிள்ளை எனக்கு இன்னும் ரெடி ஆகலை, பார்க்கல. நான் இதுக்கு போகிறதா மாப்பிள்ளை தேடணும். ஆனால் எனக்கு டிவோர்ஸ் தாங்க, புதுனமான கேஸ். தோண்டிக்கிட்டு போய் மெல்ல மெல்ல எடுத்து பேச விட்டு, என்ன காரணத்தினால நீ டிவோர்ஸ் கேட்குற, உன்னை மனசுக்குள்ளே பட்டது என்ன அப்படி என்று கேட்டால், இப்போ தான் கதை வருது. எப்படியண்டா, இவ வளர்ந்த வீடு, ஒவ்வொருத்தரும் வளரும்போது அவங்களோட பேரண்ட்ஸுக்கிட்ட இருக்கிறது அப்படியே அவங்கள்ட்ட வெறும்னு நான் சொன்னேன். இவங்க வளர்ந்த விதம் எப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளை அந்த கேர்ள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் ஏழவள் படிக்கும்போது ஸ்கூல் கலைஞ்சி வருவேன், எங்களோட வாப்பா எனக்காக சாப்பாட்டை பிணைஞ்சு வச்சு காத்துக்கிட்டு இருப்பார், நான் ஓடி ஓடி புத்தகம் வைப்பேன், ஓடி ஓடி உடுப்பு ட்ரெஸ் பண்ணேன், என்னால் பின்னால் வந்து நின்று ஊட்டிக்கிட்டே இருப்பார், எங்கள் வாப்பா எனக்கு சோறு தீர்த்துவார், ஸ்கூல் போகக்குள்ள நெத்தியில் கிஸ் பண்ணி அனுப்புவார், வந்த உடனே ஒரு தடவை என்னை கட்டி பிடிச்சி விட்டு விடுவார், எனக்கிட்ட என்னம்மா ஏமா ஒரு மாதிரியாக இருக்கேன்னு கேட்பார், என் கண் கலங்கியிருந்தா, என் முகம் வாடியிருந்தா, என் உடம்பு சோர்ந்திருந்தா, எனக்கு மாதம் வந்தால் கூட இருக்கும் மாற்றத்தை கூட கண்டுபிடித்து ஏமா ஒரு மாதிரியாக இருக்கேன்றோன்னே உமா ஏசுவா, சும்மா போங்க பொம்பளை பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் கேட்காம. அப்போ அவருக்கு விளங்கிடும், ஆ சரி சரி என்றோடு போவார். என்னில் அவ்வளோ அக்கறை, என்னில் அவ்வளோ பாசத்தை உமாவும் பாப்பாவும் அள்ளி தந்தாங்க. இவரை கல்யாணம் முடித்தது காதலிச்சு தான். நான் அந்த பாசத்தை இங்கே எதிர்பார்த்தா இது கிடைக்கிறதில்லை. என்னுடைய தலைக்கு வைக்கிற எண்ணெய் முடிகிறதுக்கு முன்னே புது போத்தல் வரும், என்னுடைய சிலைட்டு பழுதாக போனால் இன்னொன்று வந்துடும், என்னுடைய செருப்பு தேயும் போது புது செருப்பு வரும். அந்த குடும்பத்தில் வளர்ந்தேன், இவர் ரொம்ப வசதிக்காரர், இவர்கிட்ட எல்லா வாய்ப்பும் இருக்குது என்ற எண்ணம் முடிஞ்சி, நான் சொல்லி கேட்டு மறந்துட்டேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தி ஒரு கிழமைக்கு பிறகு தான் திரும்ப எண்ணம் வரும். இவர் வச்சிருக்கிறது அன்பில்லை. ஜஸ்ட் கடைசியாக நடந்தது என்னென்றால், காய்ச்சல், வேலையை விட்டு வந்து லேட்டாக வந்து படுத்துட்டார், பக்கத்துலாம் படுக்கார், நான் காய்ச்சலோட நடிக்கிக்கிட்டு இருந்தேன், படுத்த உடனே அந்த மனுஷனுக்கு தூக்கம் போச்சு, நான் நடுங்கினதும் தெரியா, சூட்டில் கிடந்ததும் தெரியா, பெட்ஷீட்டுக்கு பூந்ததும் தெரியா, காலையில் எழும்பினார். அவர் தான் எனக்கும் டீ ஊற்றி தந்து போட்டு வேலைக்கு போயிட்டார். அந்த அளவுக்கு அவன் பாசக்காரன், டீ ஊற்றி கொடுத்துருக்கான், ஆனால் பக்கத்தில் படுத்த கொண்டாடி காய்ச்சல் தெரியா. பரவாயில்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறல, இவர் மதிக்கார ஆண்டு பார்ப்போம். மூணு நாள் காய்ச்சலோட ஃபெனடோல் போடாமல் இருந்தேன், மூணு நாளும் பக்கத்தில் படுத்தவருக்கு எனக்கு காய்ச்சல் என்று தெரியல. நாலாவது நாள் கடையில் வேலை செய்கிறவனுக்கிட்ட கறியை வேண்டி வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த வேலைக்கார பையன் கறியை கொண்டாந்து கொடுக்கும்போது ஒரு குண்டை போட்டு போட்டு போயிட்டானே, கறியை கொடுத்தா போவேண்டானே, தாத்தா காய்ச்சலா, இப்போதான் வாழ்க்கை பிரியுது, தாத்தா காய்ச்சலா, டோய் மச்சான் சொன்னாராடா, பஸ் சொன்னா அவனுக்கு காய்ச்சல் எனக்கு, இவன் பார்த்துருக்கா கண்டுபிடிச்சிட்டான் நாய்க்கும், இல்லை பார்த்தாலே தெரியுதே மூக்குச்சி வந்திருக்கு, முகம் பாடி போயிருக்கு, காய்ச்சலா ராத்தா, அது எப்படி நான் மதிக்கலாம் மாடா முகத்தில், ஓன்றாத்தா முகத்தை பார்த்தா தெரியுதுண்ணா உங்களுக்கு காய்ச்சல், உங்களுக்கு தடுமல், உங்களுக்கு சோமில்லை, உங்களோட குரலே மாதிரி இருக்கே, உங்களோட குரலே மாறி இருக்கே. அப்போது அவனுக்கிட்ட வழக்கம் கட்டிக்கா, அப்போ ஒரு ஆளை பார்த்தா காய்ச்சல் விளங்கும் என்ன, ஓ குரல்ல வருத்தம் விளங்கும் என்ன, ஓ யூகோ டிவோர்ஸ் தாங்க. இதுதான் ஸ்டார்டிங். ஜஸ்ட் ஒரு கடையில் நிற்கிற பொடி எனக்கு எனக்கு காய்ச்சல் அண்டு விளங்குது, பக்கத்தில் படுத்த உங்களுக்கு காய்ச்சல் அண்டு விளங்கலாட்டி, நீங்கள் என்னோட அன்பில்லை, அன்பில்லாதவன் எனக்கு தேவையில்லை, உன்னோட காசு பணம் சொத்து சுகம் எல்லாம் இருக்கலாம், எனக்கு அன்புள்ள மாப்பிள்ளை தேவை, நீங்கள் போகலாம். அவன் ஹிஸ்ட்ரி எடுத்து புரட்டினா, இப்போ அவன் வளர்ந்த விதத்தை எடுத்து தான் இவருக்கு நிரூபிக்கணும். அவன் முன்னாடியே கேட்குறேன், உன்னுடைய குடும்பத்தை சொல்லு நீ எப்படி இருப்பேன். அவன் அழுகுறான், எனக்கு புத்தி தெரிய என்ற வாப்பா எனக்கு ஒரு வாய் உணவு ஊட்டி விட்டதாக எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஆம்பளை அவன் சூழலை பாருங்க, எனக்கு புத்தி தெரிஞ்சு எங்கட வாப்பா ஒரு உணவு ஒரு வாய் உணவு எனக்கு ஊட்டி விட்டதா ஞாபகம் இல்லை, எனக்கு பாசம் காட்டுறதுக்கு வீட்டில் யாருமே இல்லை, நான் ஸ்கூலில் நல்ல மார்க்ஸு கொண்டு வந்தால் அதை பார்த்துட்டு மாஸ்டர் பொழையா பேப்பரை பார்த்துட்டான் ஆண்டு நக்கல் பண்ணுறது தான் என்னுடைய தகப்பன். பாசம் இப்படித்தான் என்கிறது எனக்கு சொல்லித்தரப்படலை,
நான் இவளோட பாசமா தான் இருக்கேன், எனக்கு இவ்வளவுதான் பாசம் காட்ட தெரியும் என்று அவன் அழுகிறான். அவன் அழுததுக்கு பிறகுதான் அவள் அவடத்த மன்னிப்பு கேட்டு, நான் உங்களை புரிஞ்சிக்கலன்னு நான் விளங்கப்படுத்தினோம்மா, நீ வளர்ந்த விதத்தில் அன்பை இப்படி பார்த்த, அவன் வளர்ந்த விதத்தில் அன்பை அப்படி பார்த்தான், உங்கள் ரெண்டு பேருக்கும் அன்பு இருக்குது, அந்த அன்பை காட்ட அவனுக்கு தெரியாது, பார்க்க உனக்கு தெரியாது, இப்படி குடும்பத்தில் அன்பை காட்ட தெரியாத எத்தனையோ பேர் புரிந்துணர்வு இல்லாமல் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் என்றால், அன்பை காட்டணும், உள்ளுக்குள்ளே மறைக்காதீங்க, வெளியில் பேசுங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த உடுப்பு உனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு பொண்டாட்டிக்கிட்ட அவள் உடுப்பில், ஏண்டி உனக்கு இருக்கிற அந்த கிட்டில் இந்த பச்சை கிட்டு போட்டால் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கு, அதை போட்டால் நீ ஸ்வீட்டாக இருக்கேன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பச்சையாக போட்டுட்டு இருப்பான். நீ வெளியூர்லேருந்து வரும்போதே ஒரு பொண்டாட்டி இன்றைக்கு வந்துக்கிட்டு இருக்காரு, வெளிநாட்டுக்கு போனவர், சிங்கப்பூர்லேருந்து வாரார், வந்தியாக்கில் போனவர், கொழும்புலேருந்து வாரார், இன்றைக்கு வாரார், மூணு நாளை பிறகு வீட்டுக்கு வாரார், ரெண்டு நாளை பிறகு வீட்டுக்கு வாரார், இன்றைக்கு குளிச்சுக்கிட்டு எந்த உடுப்பை போடன்னு யோசிச்சு பார்த்தா, அவர் தான் உண்டையும் புகழல்லையே, அவர் தான் உண்டையும் வரணிக்கலையே. இது நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு வாழ்க்கையில், இது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ஹதீஸ்களையும் மிம்பர்களையும் பேச மாட்டாங்க தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரித்திரத்தில் இது நடந்திருக்கிறதுங்கிறத ஹதீஸ்களில் நாங்கள் மறைத்து வச்சிட்டோம்.